உங்களுடன் இதயம் பேசுகிறேன். அடுத்த கதை இதோ குரலின் குரலின் 31வது கதை. யான் பெற்ற இன்பம். பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான். தாகத்தால் உயிர் போய்விடுமோ என்று நினைத்தபோது தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது. மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான். அங்கே ஒரு கையால் அடித்து இயக்கும் பம்பும் அதன் அருகில் ஒரு ஜக்கில் தண்ணீரும் இருந்தன. அந்த ஜக்கின் அருகே ஒரு அட்டையில் கீழ்கண்ட வாசகத்தை யாரோ எழுதி வைத்திருந்தார்கள். ஜக்கில் உள்ள தண்ணீரை அந்த கையால் அடித்து இயக்கும் பம்பில் ஊற்றி பம்பை அடித்தால் தண்ணீர் வரும். தாகம் தீர நன்றாக குடித்துவிட்டு மறுபடியும் ஜக்கில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் என அதில் எழுதப்பட்டிருந்தது. அந்த பம்போ மிகவும் பழமையாக இருந்தது. அது இயங்குமா, தண்ணீர் வருமா என்பது ரொம்ப சந்தேகமாக தான் இருந்துச்சு. அது இயங்கவிட்டால் அந்த தண்ணீரும் வீணாகிவிடுமே. அதற்கு பதிலாக தண்ணீரை குடித்துவிட்டால் தாகமும் தனியும் உயிர் பிழைப்பதற்கு உத்தரவாதமும் உள்ளது. அவன் யோசித்தான். தண்ணீரை பம்பில் ஊற்றி அடித்து தண்ணீர் வருமா வராதா என்று யோசிப்பதை விட குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவு கூறியது. ஒருவேளை அதில் எழுதி வைத்திருப்பது போல அந்த பம்பு இயங்குவதாக இருந்து அது இயங்க தேவையான அந்த தண்ணீரை குடித்துவிட்டால் இனி தன்னைப் போல தாகத்தோடு வருபவர்கள் யாருக்குமே அது பயன்படாமல் போக தானே காரணமாகிவிடுவோம் என்று அவனது மனசாட்சியும் கூட எச்சரித்தது. அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை. ஆனது ஆகட்டும் என்று அவனது மனசாட்சி எச்சரித்தபடி அந்த பம்பின் அருகில் இருந்த ஜக்கில் உள்ள தண்ணீரை பம்பில் ஊற்றிவிட்டு அந்த பம்பை வேகமாக அடித்து இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு அந்த ஜக்கில் நீரை மறுபடியும் நிரப்பிவிட்டு செல்கையில் அவன் மனமும் நிறைந்திருந்தது. நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டுவிட்டு போக வேண்டும். எந்த நன்மையும் நம்முடன் நின்றுவிடலாகாது. இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் அந்த நல்லெண்ணம் இருப்பதில்லை. ஒரு காக்கை கூட தனக்கு உணவு கிடைத்தால் தன் வயிறு நிரம்பினால் போதும் என்று நினைப்பதில்லை. எல்லா காகங்களையும் அழைத்து கூப்பிட்டு பகிர்ந்தோண்டு வாழ்கிறது. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகிவிடுமல்லவா? குரல். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரற்கே உள. தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தனது சுற்றத்தை கூவி அழைத்து காக்கை உண்ணும் அந்த குணம் உடையவர்களுக்கு மட்டுமே உலகில் எப்பொழுதும் மிக உயர்ந்த உயர்வும் நிலையான வாழ்க்கையும் உண்டு. எக்ஸ்பிளனேஷன். The crows do not conceal their prey, but will call out of others to share with them while they eat it. Wealth will be with those who show a similar disposition towards their relatives. Have a nice day.